வணக்கம் குந்தாணி. கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்றை படிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் மறக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு பெயர் வந்து குந்தாணி. குறுநில வேந்தர்களாலும் பிற்கால சோழர்கள் வழிவந்தவர்களாலும் ஆளப்பட்டு வந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. அங்கு இவர்கள் கட்டிய பல கோயில்கள் இன்னும் உள்ளன, ஆனால் இடிந்துள்ளன. அங்குள்ள பழைய கோயில்களை நாங்கள் பார்வையிட சென்றிருந்தோம். குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வரும் நண்பர் எங்களிடம் வந்து, எங்கள் தோட்டத்தில் விழும்பொழுது அந்த நிலத்தில் ஒரு சிலை கிடைத்ததாகவும் அது அம்மன் சிலை எனவும் எங்களிடம் கூறினார். நாங்களும் ஆவலோடு சென்று பார்த்தோம். அது அம்மன் சிலை இல்லை, பெருமாள் சிலை. 700 ஆண்டுகளுக்கு முன்பு பிற்கால சோழர்களால் வடிக்கப்பட்ட அந்த சிலை மிகவும் அருமையாக இருந்தது. நம்ம சின்னக்குத்தூர்னு சொல்லக்கூடிய குந்தாணியில் இருக்கிறோம். இங்கே குந்தாணியில் வந்து பல பிற்கால சோழருடைய கோயில்கள், 4-5 பாழடைந்த கோயில்கள் காணப்படுகின்றன. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தனியாருடைய நிலத்தில் கோயில் நிலம்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தில் வந்து ஏறு ஓட்டும் பொழுது இந்த ஒரு சிலை கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க. அதன்படி வந்து நம்ம அருங்காட்சியகத்திலிருந்தும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வுக்குழுவிலிருந்தும் வந்து இந்த சிலையை ஆய்வு செஞ்சோம். இந்த ஆய்வு செய்ததில் பார்க்கும் பொழுது இது கிபி 13 நூற்றாண்டை சேர்ந்த கலை அமைதியோடு கூடிய பெருமாள் சிலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சம் நல்லா தெளிவாக தெரியுது, பெருமாளுடைய ஸ்ரீவத்சம் தெரியுது. இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பிற்கால சோழர்களுடைய ஆடை அணிகள் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து மற்ற சாதாரண சிலைகள்லாம் காண முடியாது. இது அதே மாதிரி இடுப்பில் இருக்கக்கூடிய கீர்த்தி முகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கீர்த்தி முகம் முதற்கொண்டு மிக அழகாக பண்ணியிருக்காங்க. வஸ்திரங்களும் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு மிக அழகான வஸ்திரங்கள். ஆகவே இது வந்து ஒரு கிபி 13 நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது பிற்கால சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு விஷ்ணு சிலையாக கருதப்படுகிறது. இதனை இந்த ஊர் மக்கள் வந்து அருங்காட்சியகத்துக்கு ஆக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.